தனக்கு தானே இப்படி இந்த எருக்கு போட்டால் இந்த பயிர் நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஷ்யூம் பண்ணிக்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பயிரிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மலையை வந்து அளக்கிறதுக்கு வந்து இப்போ வானிலை ஆயுமயம் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு, ஒரு இடத்துல வந்து 15 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மலையை அளக்கிறதுக்கு எந்த வகையான கருவியுமே கிடையாது. என்ன சொல்லுவாங்க, உருளைக்கல் கேள்விப்பட்டிருவீங்களா? ஒரு உருளைக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் வச்சுருந்தாங்களா, அதில் வந்து ரப்பக்கூடிய ஒரு உருளைக்கல் ரப்பம் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து ரப்பி இருந்ததுன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வல்லமலை, இரண்டு வல்லமலை, அது வந்து ரெண்டு டைம் ரப்பி இருந்ததுன்னா இரண்டு வல்லமலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாரும் தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா தரிசு நிலம்னா என்னென்னு கேள்விப்பட்டீங்களா? தரிசு ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தரிசு நிலம்னா மேடும் பழமாக இருக்கக்கூடிய நிலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தரிசு நிலம். ஆனால் பத்த பூமி என்னென்னு தெரியுமா? அது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா வானத்திலிருந்து மழை பெஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தில் வந்து பயிரிட முடியும். அந்த பயிரிடத்துக்கு நம்ம எப்படி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உழவு ஓடணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு பள்ளமாக இருக்குன்னா வச்சுக்கோங்க, கிழக்கு மேற்கு பள்ளமாக இருக்குன்னா வடக்கு தெற்கு பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உழவு ஓட்டணும். ஏன்னா கிழக்கு மேற்கு பக்கமே சில பேர் ஓட்டிடுறாங்க, அது வேறு விஷயம். அப்படி ஓட்டக்கூடாது, ஓட்டினா அது தவறு. ஏன்னா நம்ம ஓட்டக்கூடிய உழவு வழியாகவே அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சிறுதுளி பெருவலன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம இப்போ ஆடி கோடை காலத்தில் வந்து பெய்யக்கூடிய மழையை வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். அந்த கம்மியான மழையை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேகரிக்கிறதை பற்றி தான் பார்க்கணும். அந்த மாதிரி அந்த கிழக்கு மேற்கு இப்போ வந்து பள்ளமாக இருக்குன்னா அதே வழியாக ஓட்டக்கூடாது, வடக்கு தெற்கு ஓட்டணும்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஓட்டு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கிழக்கு மேற்கா அந்த வாய்க்கால் இருக்கு இல்லையா அதிலே வந்து தண்ணி ஓடிடும், ஒரு இடத்துல வந்து நல்லா ஓடாது. அதுதான் நான் சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயியோ அல்லது உழவாளியோ அவங்க கையில் தான் இருக்குது. இப்படி நீங்கள் அப்படி ஓட்டினாங்களா கூட நீங்கள் சொல்லணும், ஏப்பா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் வந்து மழை வந்து குறைவாக பெய்யும், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிழக்கு மேற்கு பள்ளமாக இருக்கிறதுனால நீங்கள் வடக்கு தெற்கு ஓட்டுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களுக்கு எடுத்து சொல்லணும், சரியா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிறுதுளி பெருவலன்னா என்னென்னு கேள்விப்பட்டீங்களா? ஆழமாக உளுந்தால் மட்டும்தான் அந்த பெய்யக்கூடிய மழை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறும். மேலே வாக்கில் ஓட்டினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மழை ஊறாது. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோடைக்கால உழவுடைய நன்மைன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வயலில் கூட்டும்போது அதில் இருக்கக்கூடிய கடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கோடைக்கால உழவு ஓட்டாமே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பயிர் வந்து பார்த்தீங்கன்னா விளைச்சிங்கன்னா அது வந்து அந்த பயிரை வந்து தாக்கிரும். அதனால தான் நான் சொல்கிறேன், கோடைக்கால உழவு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆழமாக ஓட்டினா அதில் இருக்கக்கூடிய கீழே அந்த மாட்டு சாணம் கீழே போவோம், அதில் இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி போச்சுன்னா அந்த பயிர் வந்து அந்த ஆகக்கூடிய பூச்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரையாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துவிடும். இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மழையை வந்து ஒரு தோரல்மலை, சாரல்மலை, கனமலை, பெருமலை இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அந்த தோரல்மலை, கனமலை, சாரல்மலை, பெருமலை, அடைமலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒரு விளக்கம் கொடுத்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூரல்மலைன்னா என்னென்னு தெரியுமா? பசுமலை வந்து இப்போ நிறைய வந்து பசுமலாம் இருக்கு இல்லையா, அது மேலே மட்டும்தான் நனைஞ்சிருக்கும். அது இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா முயல் கூட்டி குடிக்கிற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி காணப்படும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சாரல்மலைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓடை இருக்கு இல்லையா, ஓடை இல்லை சாரி சாரல்மலைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டி வச்சிருக்கிற நிலத்தில் ஓரளவுக்கு மட்டும்தான் ஊறி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மலைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஓடை இருக்கு, ஓடையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஊர் பக்கம் ஏதாவது ஓடை இருந்ததுன்னா பாருங்கள், அந்த ஓடை வளைவாக ஓரளவுக்கு மட்டும் தண்ணி ஓடனா, தண்ணி ஓடியே இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா மலை. அது மட்டும் இல்லாமல் பெருமலை என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் வீடு பக்கம் இருக்கக்கூடிய கொட்டை குளம் இதெல்லாம் வந்து நிரம்பி இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெருமலைன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. அடைமலைன்னா என்னென்னு தெரியுமா? ஐப்பசி மலை தான் அடைமலைன்னு சொல்லுவாங்க. கன அப்படியே பேஞ்சிக்கிட்டே இருக்கும், ரொம்ப மழை பெய்யும் அப்படி, அதுதான் வந்து அடைமலைன்னு சொல்லுவாங்க. அடைமலை வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி மலைன்னே அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. கனமலைனா ஒன்றும் இல்லை, கார்த்திகை மாதம் மலைக்குரிய மலை தான் வந்து பார்த்தீங்கன்னா கனமலைன்னு சொல்லுவாங்க. இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா அடைமலை மாதிரியே தான் கனமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கும், ஆனால் விட்டு விட்டு போயிடும். கனமலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேஞ்சிக்கிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் விட்டுரும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அடைமலைன்னு சொல்லுவாங்க. கனமலைன்னா விட்டு விட்டு பேஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய மலை தான் வந்து பார்த்தீங்கன்னா கனமலைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சிறுதுளி பெருவெள்ளம் என்பதற்கேற்ப கனமலை இருக்கையா, அதுக்கேற்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைவாக பெய்யக்கூடிய மழை வச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயிரிடக்கூடிய வெள்ளாமை, இந்த மைனர் மில்லட்டு, இது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குதிரைவாளி, இந்த மாதிரியான பயிரிடுவதற்கு கோடை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறைவாக தண்ணி உறிஞ்சக்கூடிய பயிரை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஆழமாக உளுந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மண்ணை வந்து ஃபைன் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெய்யக்கூடிய குறைவான மழையை வச்சு நல்ல பயிர் விளைச்சலில் பெற முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோடைக்கால உழவினுடைய நன்மைகள். இந்த மாதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயற்கை சம்மந்தப்பட்ட வீடியோ, விவசாய சம்மந்தப்பட்ட வீடியோ, ஒரு பதியம் போடக்கூடிய வீடியோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலான ஸ்மார்ட் நேச்சுரல் ஃபார்மர் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.